ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் சுதா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வந்து எங்கள் வீட்டு தோட்டத்தை நான் காண்பிக்கிறேன். அதில் என்னென்ன வந்திருக்குது அப்படின்னு பார்க்கலாம். மெயினாக இன்றைக்கி வந்து ஒரு பகுதியை நான் காமிக்கிறேன். அதில் எல்லாமே நிறைய பூக்கள் வச்சுருக்கிறேன். இது வந்து பன்னீர் ரோஸு. நல்லா நிறைய அழகழகாக பூக்குது. டெய்லி ஒரு 10 பூக்களாவது பூத்துருது. மொத்தம் 3 செடி இருக்குது. இப்போ இதில் பார்த்திங்கன்னா இது ஒரு நாள் பூத்தது. அடுத்து பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நிறைய மொட்டுக்கள்லாம் இருக்குது. இது வச்சு இந்த செடி வச்சு ஒரு வருஷம் ஆகுது. ஒரு வருஷம் கூட இன்னும் ஆகலை, 8 மாதங்கள் இருக்கும். நல்லா அழகாக பூக்குது. நடுவில் கொஞ்சம் மழைக்காலத்தில் கொஞ்சம் பூச்சி விழுந்து இலையெல்லாம் கொஞ்சம் ஓட்ட வட்டையாக ஆகிப்போச்சு. அதுக்கு வந்து நான் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன், எப்படி அதை பாதுகாக்கிறது அப்படின்னு. இது வந்து இன்னொரு நாள் பூத்தது. இப்படி 2-3 நாள் பூத்ததை நான் வந்து எடுத்து ரெக்கார்ட் பண்ணி காமிக்கிறேன். இது ஒரு செடியில் 2 பூ வந்து நல்லா அழகாக இருக்குது. இன்னொரு செடியில் 1 பூ, நிறைய மொட்டுக்கள் இன்னும் இருக்குது. இந்த எங்கள் வீட்டில் வந்து நிறைய ரைட் சைடில் வந்து ஃபுல்லாக மரங்கள்லாம் இருக்குது. லெஃப்ட் சைடில் நான் நிறைய பூக்கள் தோட்டமாக வச்சுருக்கிறேன். இது வந்து நித்திய கல்யாணி. ஆக்சுவலாக ஒரிஜினல் நித்திய கல்யாணி வந்து லைட் பிங்க் கலரில் இருக்கும். அது மருத்துவ குணம் உள்ளது. இது வந்து டார்க் பிங்க்கு. அப்புறம் 2 செம்பருத்தி செடி இருக்குது. அதில் நிறைய பூக்கள் பூக்குது. ஒரு நாளைக்கு ஒரு 30 பூக்கள் பக்கத்தில் பூக்குது. அதை நாங்கள் பறித்து நிழல்லையே காய வச்சு கொத்தமல்லி காஃபி அந்த மாதிரி போடுறப்போ அதில் செம்பருத்தி, ரோஸ் இதழ்கள், ஆவாரம் பூக்கள் இதெல்லாம் போட்டு காஃபி மாதிரியோ இல்லை டீ மாதிரியோ போட்டுப்போம். டீ தூள் காஃபி தூள் இல்லாமல் நான் சொல்கிறது. நான் இது ஏற்கனவே வந்து அந்த இன்னொரு சேனலில் அந்த காஃபியை வந்து நான் காமிச்சிருக்கிறேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி டெய்லி பூக்கிறத மதியம் வரைக்கும் நாங்கள் அந்த பூக்களை பறிக்க மாட்டோம். ஏன்னா தேனீக்கள் வந்து நிறையா வீட்டுக்குள்ளேயே மரங்களில் வந்து தேன் கூடு கட்டியிருக்குது. அதனால் பூக்களில் தேன் வந்து எடுக்கும். அதுக்காக நாங்கள் வந்து அதை வச்சு மதியத்துக்கு மேலே பறிச்சிக்குவோம். இப்போ நான் காமிக்கிறது வந்து சுண்டக்காய் செடி. அது வந்து இன்னொரு இடத்துல விதைய போட்டது. இந்த இடத்துல ரோஸ் செடி பக்கத்தில் வந்து முளைச்சிருக்குது. இப்போ இது இந்த வட்ட வட்டமாக இலையாக உள்ளது வந்து வல்லாரக்கீரை. இந்த வல்லாரக்கீரை எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ஞாபக சக்திக்கு ரொம்ப நல்லது. அந்த கீரைக்கு பக்கத்தில் இன்னொரு பாத்தி வந்து பொன்னாங்கண்ணி கீரை. இந்த கீரையும் நாங்கள் வந்து டெய்லி வல்லாரக்கீரை, இந்த பொன்னாங்கண்ணி கீரை எல்லாம் சூப்புக்கும் பயன்படுத்துகிறோம், பொரியலுக்கு பயன்படுத்துகிறோம். அப்புறம் அந்த கடைசியில் வந்து ஆலோவேரா இருக்குது. இப்போது எடைப்பட்ட இடங்களில் நான் வந்து கத்தரி விதைகள் எல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன். அது கத்தரிக்காய் வந்து இப்போது ஒரு 6 மாதமாக அந்த செடியில் வந்து தொடர்ந்து காய்ச்சிக்கிட்டே இருக்குது. இந்த கடைசியில் நான் காமிக்கிறது வந்து மல்லிகை பூ செடி. அது ஒரு பெரிய செடி. அது ரொம்ப நாளாக இருக்குது, ரொம்ப வருஷங்களாக இருக்குது. அது நல்லா பாதுகாத்து வச்சுருக்குறோம். இப்போ இதுக்கு வந்து நான் சிம்பிள் டிப்ஸ் சொல்கிறேன். கிச்சனில் விழுகிற கிச்சன் வேஸ்ட்டு, இந்த காய்கறியிலேருந்து வர்ற கழிவுகள், பழங்களில் இருக்கிற கழிவுகள், நம்ம கிச்சன் வேஸ்ட்டை அப்படியே தினந்தோறும் நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒரு கூடையில் சேர்த்து வச்சுக்கிறோம். சேர்த்து வச்சுட்டு ஒவ்வொரு செடிக்கும் பக்கத்தில் சின்ன சின்ன குழியாக லைட்டாக, ரொம்ப ஆழமாக கூட தேவையில்லை, கொஞ்சமாக தோண்டி அது உள்ளே அப்படியே புதைச்சி வச்சுருவோம். இது ஒரு முக்கியமான டிப்பு. செடிகள் எல்லாம் இயற்கை உரங்கள் தேவைப்படுறப்போ அதிலிருந்து சத்துக்கள் கிடைக்கும். இன்னொரு டிப்பு வந்து மழைக்காலத்தில் தான் மோஸ்ட்லி என்ன ஆகும்னா கம்பளி பூச்சி, வேறு விதமான பூச்சிகள், இந்த வெள்ளை கலராக பூச்சி இருக்கும் அந்த மாதிரியெல்லாம் செடிகளில் நிறைய விழுந்துடும். ரோஸ் செடியில், செம்பருத்தி செடியில், எல்லா செடிகள்லேயுமே அது பரவும். கத்தரிக்காய் செடியெல்லாம் இப்போ 6 மாதமாக எந்த ஒரு நோயும் இல்லாமல் நல்ல செழிப்போடு நல்ல காய் காய்ச்சிக்கிட்டே இருக்குது. அதுக்கு மெயினாக வந்து என்ன நான் பண்ணேன் அப்படின்னா, பெருங்காயம், கட்டி பெருங்காயம் இருக்கு இல்லையா, அதை வாங்கி வச்சுக்கிட்டு அதை வந்து உடச்சிக்கோங்க. உடச்சிட்டு ஒரு பகுதியை மட்டும் எடுத்து தண்ணியில் நல்லா கரைச்சிக்கிடணும். அதோட கொஞ்சம் மஞ்சள் தூளை, அளவு இந்த அளவு அந்த அளவுன்னு இல்லை, ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு துண்டு பெருங்காயத்துக்கு நான் ஒரு 10 ஸ்பூனு மஞ்சள் பொடியை போட்டு, நம்ம சமைக்கிற மஞ்சள் தூள் தான், போட்டு நல்லா கலக்கிட்டு எல்லா செடிக்கும் அப்படியே குத்து மதிப்பாக ஊற்றி விட்டுறது. இலைகள்லையும் நம்ம தொளிக்கணும்னா தொளிச்சு விட்டுடலாம். அப்போது ரொம்ப நாள் வந்து பூச்சிகள் விழாமல் இருக்கும்.
மூணாவது இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்க, இது வந்து எங்கள் ஃபார்மில் இருந்து ஆட்டு கழிவு, கோழி கழிவு, மாட்டு சாணம் இது எல்லாம் கலந்து காஞ்சி போய் குப்பையாக கிடக்கும். அந்த குப்பை உரம்னு சொல்லுவாங்க, அது எங்கே கிடைக்குதோ அதை வந்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நான் எங்கள் ஃபார்ம்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ காமிக்கிறேன் இல்லையா, ரெண்டு மூடை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை வந்து அப்படியே பெரிய பெரிய செடிகளுக்கு லைட்டாக குழி தோண்டி உள்ள வேர் பக்கத்துலேயும் போடலாம், இல்லை மேலாலேயும் போட்டு நீங்கள் தண்ணி ஊற்றிட்டே இருந்தால் கரைஞ்சி நல்லா செடிகள் எல்லாமே நல்லா செழிப்போடு இருக்கும். இப்படி தான் நான் எல்லா செடிகளையும் பாதுகாக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சேனலையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது சுதா.